ஹாய் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அமேசானில் ஒரு பேக் வாங்கிக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கார் அண்ட் பைக் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு பைப் செட்டப். ஸோ இந்த பைப் செட்டப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 50 feet லென்த் இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டபிள் பைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. தென் இதை ப்ராக்டிக்கலாகவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கார் பைக் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்த்தபுளாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மக்களே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப் பேண்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பைப் பேண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க டேப்புக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு. தென் இந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோஸோட எண்டு கொடுக்குற மாதிரி நோசல் இருக்குது. இந்த ரெண்டு எண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த புஷ் ஃபிட் மாதிரி தான். இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து பைப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சர்க்கிள் கலரில் சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உள்ளே போய் லாக் ஆகுது. ஓகே ஓகே, டைட்டாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி நெக்ஸ்ட் ஹேண்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நாஸலில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சின்னதாக ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்டு வந்து எதுக்குன்னு தெரில. ஏன்னா இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சின்ன கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது லாக்கில் அப்படியே உட்கார்ற மாதிரி. பட் இந்த ஹோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட் எதுவுமே கொடுக்கல, ஃபுல்லாக சர்க்கிளாக தான் இருக்குது. அந்த எண்ட்லேயும் பார்த்தாச்சு, இந்த எண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிளாக தான் இருக்குது. சரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் அதே மாதிரி புஷ் லாக் சிஸ்டம் தான், புஷ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். ஓகே லாக் ஆகிடுச்சு. ஓகே டைட்டாக தான் இருக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நாசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சென்டர், ஃப்ளாட்டு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சென்டர் ஒன்று, கோன் டைப் ஒன்று, ஃபுல் ஒன்று, மிஸ்ட்டு, ஜெட்டு, ஷவர். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து இது வந்து ஃப்ளாட்டு. தென் பார்த்திங்கன்னா இது வந்து சென்டர் டைப் கொடுத்துருக்காங்க. தென் கோன் டைப்புக்கு ஃபுல்லு. தென் பார்த்திங்கன்னா மிஸ்ட் மாதிரி வர்றதுக்கான அட்டாச்மெண்ட்ஸு. தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஜெட் டைப்பு. தென் பார்த்திங்கன்னா ஷவர். ஸோ ஷவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றி உங்களுக்கு வந்து ஷவரோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஷவர் மாதிரி நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லாக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிற அவசியம் கிடையாது. இங்கேயும் பார்த்திங்கன்னா சின்ன லாக் கொடுத்துருக்காங்க அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது. சரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெட் மோட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர் மோட் இருக்குது. ஸோ இந்த மோடில் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஜெட் மோடில் இருக்கிறேன். ஸோ ஜெட் மோடில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக வந்து அந்த ஜெட் ப்ரெஷர் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக அடிக்குது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்ட் வைக்கிறேன், மிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ வெறும் இந்த 3 ஹோல்ஸில் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வருது. தென் பாருங்கள் ஃபுல் மோடு, ஃபுல் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வருது. தென் பார்த்தீங்கன்னா கோன் டைப், கோன் டைப்பில் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ளோ வருது. ஸோ ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து அந்த மாதிரி கிளியராக வரமாட்டேங்குது. தென் பாருங்கள் சென்டர் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அந்த சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியுதா, உங்களுக்கு சென்டரில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியும். தென் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டைப், ஃப்ளாட் டைப்பில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொஞ்சம் கிடைக்கும். தென் ஷவர். ஸோ ஷவர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஷவர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து வாட்டர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட
ஃப்ளோ ப்ரெஷரும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் பார்த்துங்க, ஜெட்டு, தென் பார்த்தீங்கன்னா மிஸ்ட், தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோன் டைப், சென்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஷவர். ஸோ இத்தனை மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. உண்மையிலே இந்த காம்பனண்ட்டு நல்லா தான் இருக்குது, பட் என்னென்னா அப்படின்னு அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆகலை. ஸோ புதுசாக வந்து நம்ம டேப் வாங்கி மாற்றி போட்டிருக்கோம் அதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னு இப்போ செட் ஆகுது. இந்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்க் ப்ரெஷர் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளோ ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த காம்பனண்டோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இந்த இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப இட்ஸ் ஓகே. தென் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், உங்களோட வாட்டர் ப்ரெஷர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு காம்பனண்ட்டு தான் சொல்லலாம். ஸோ வாட்டர் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் அது. இதில் பார்த்திங்கன்னா லாக் சிஸ்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.